ஹொசூர் அருகே நாட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டு ஒருவர் படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஹொசூர் அருகே உள்ள பூதிகேரி தொட்டி கிராமத்தில் வசிக்கும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ருத்ரப்பா காடுகளில் பாசி எடுக்கும் தொழிலை செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று காலை வழக்கம் போல ருத்ரப்பா ஜவளகிரி வனப்பகுதியில் உள்ள பனை காப்பு காட்டில் பாசி எடுக்க சென்றுள்ளார். அப்போது மாலை நேரத்தில் திடீரென ருத்ரப்பாவின் வலதுபுற இடுப்பு பகுதியில் நாட்டு துப்பாக்கியின் ஃபால்ஸ் குண்டு பாய்ந்துள்ளது. இதில் பலத்த காயமடைந்த அவர் அலறி துடித்து அங்கேயே சுருண்டு விழுந்துள்ளார். அப்போது காட்டுப்பகுதிக்குள் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் சிலர் அவரை மீட்டு தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு முதல் உதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஹொசூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ருத்ரப்பாவை நாட்டு துப்பாக்கியால் சுட்ட மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து தேன்கனிக்கோட்டை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.